கிறிஸ்தியேசுவிலே அருமையானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாருமே அற்புதமான ஒரு நாளை கொண்டாடினோம். மகிமையோடு ஆண்டவர் மாட்சிமையோடு பவனியானார் என்கின்ற அந்த ஒரு நல்ல அற்புதமான விழாவை கடந்த ஞாயிறு கொண்டாடினோம். இன்னைக்கு எதுக்கு அதை ஞாபகப்படுத்துதேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை அமலி பாப்பா ஒரு போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோவை பார்க்க நேர்ந்தது. எப்போ எடுக்கப்பட்டது என்று சொன்னால், நாங்கள் செந்தில் சார், செபஸ்தியான் சார் எல்லாருமா நாங்கள் நற்செய்தி வாசித்து கொண்டிருந்த வேளையில் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது. அந்த புகைப்படத்தை பல முறை பார்த்தேன். மனசுக்குள்ளாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, சிறுவர் தொட்டு பெரியவர் வரை அத்தனை பேருமே உங்களது கரங்களிலே விவிலியத்தை திறந்து வைத்து கண் கொட்டாம அந்த விவிலியத்தை என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க, பார்த்து கொண்டு அங்கு உச்சரிக்கப்படுகின்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்களும் சேர்ந்து படித்துக் கொண்டிருந்ததை அந்த புகைப்படம் வெளிப்படுத்தியது. பங்கு பணியாளர் என்கின்ற ஒரு முறையில அந்த புகைப்படத்தை பார்த்தபோது உண்மையிலேயே ஆண்டவருக்கு நான் என்ன சொன்னேன், நன்றி என்று சொன்னேன். இந்த நல்ல அற்புதமான இறை மக்கள் கடவுளது வார்த்தையை இவ்வளவு ஆர்வத்தோடு, இவ்வளவு ஆசையோடு, இவ்வளவு நல்ல எண்ணங்களோடு கைகளிலே விவிலியத்தை கொண்டு வந்து திறந்து வைத்து வாசிக்கின்றார்களே என்கின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்மையிலேயே எனக்கு எழுந்தது. ஆண்டவருக்கு இன்றைக்கும் அதற்காக நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை அன்போடு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன். இந்த நல்ல காரியத்துக்கு நிச்சயமா நம்முடைய தடத்திலிருந்தும் பிஎஸ்என்எல் ஆபீசராக இருந்து ஓய்வு பெற்ற திருவாளர் தங்கராஜும் ஒரு காரணம் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பாளையங்குட்டையிலே மிஸ்டர் ஜோஷுவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேங்கர் ஒருத்தர் கடந்த நாட்களிலே ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளாக திருவிவிலியத்தை மக்களுக்கு கொடுக்க சொல்லி என்னிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார். கிடைக்கிற திருவிவிலியத்தை எல்லாம் கொண்டு வந்து பெட்டி பெட்டியாக கொடுப்பார். அதைத்தான் கொடுத்து கொண்டிருந்தேன். இப்போ ஒரு 3 முறையாக நம்முடைய தளத்தைச் சேர்ந்த திருவாளர் தங்கராஜ் அவர்கள் தானாக முன்வந்து, நான் இதை வாங்கி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஏற்பாடு செய்யுங்க என்று சொல்லி இப்ப ஏறக்குறைய அவர் சார்பாகவே ஒரு 150 திருவிவிலியம் நம்முடைய பகுதிகளிலே நம்முடைய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மையிலேயே சந்தோஷம். எனவே கொண்டு வர்ற உங்களுக்கும் நன்றி. அதை பெற்றுக் கொடுக்க உதவி செய்கின்ற திருவாளர் தங்கராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நீங்கள் கைதட்டி தெரியப்படுத்தலாம். ஆண்டவர் அவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, ஒரு நல்ல அற்புதமான விழாவை எடுக்கத்தான் நாம் எல்லாருமே இங்கு ஒன்றாக கூடி நிற்கின்றோம். இந்த நல்ல வேளையிலே நம்மோடு இருக்கின்ற பெரிய தந்தை ஜெயபாலன் அடிகளாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை அன்போடு நானும் தெரியப்படுத்தி மகிழ்கின்றேன். குருக்களினுடைய நாள், எனவே எங்களுக்காக மறைமாவட்ட குருக்கள் அத்தனை பேருக்காக துறவர நிலையிலே இருக்கின்ற எல்லாருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி உங்களை பிரியத்தோடு நான் அழைக்கின்றேன். குருக்கள் நமது மத்தியிலிருந்தும் என்ன செய்யப்பட வேண்டும், வர வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுதல், ஆசை. எனவே வீடுகளிலே இதற்கான ஒரு நல்ல தயாரிப்பை நீங்களும் கொடுங்கள். எங்களது குடும்பத்திலிருந்தும் இறைவா குருக்களை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களது குடும்ப ஜபங்களிலே தவறாமல் மன்றாடுங்கள் என்று சொல்லி அன்போடு உங்களையும் நான் கேட்டுக் கொள்கின்றேன். வீட்டுக்கு ஒண்ணுதானே வச்சிருக்கிறேன், எப்படி அனுப்ப அப்படிங்கிற கேள்விகள் இப்ப கேட்கப்படுகின்றது. அந்த ஒண்ணு உங்களுக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தணும் நம்பாதீங்க. என்ன, அதனால அந்த ஒண்ணை நீங்க ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், கண்டிப்பாக
கைவிட மாட்டார் என்பதுதான் உண்மை. ஏன்னா நீங்க ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கின்றீர்கள். அப்ப ஆண்டவர் அன்றைக்கு அன்னை மரியாவை கைவிட்டு விட்டாரா? அவங்களுக்கு ஒரே மகன் தானே. ஆனா சிலுவையடியிலே நின்று கொண்டிருந்த வேளையில் என்ன சொன்னார்? தன்னுடைய சீடரை பார்த்து ஒப்படைத்தார். யோவான் நற்செய்தி சொல்லுகிறது, அது முதல் யோவான் திருதூதர் என்ன செய்தாராம், அன்னை மரியாவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களை பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்தார் என்று சொல்லி யோவான் நற்செய்தி சொல்லுகின்றது. எனவே கடவுள் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார் என்பதுதான் உண்மை. எனவே ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, உங்களது குழந்தைகளையும் இத்தகைய நல்ல பணிகளுக்காக அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையுமே பிரியத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி எடுத்து வச்சிருக்கிறவங்க வாசிக்க பார்ப்போம். யோவான் நற்செய்தி 13:15 வாக்கு என்ன சொல்கிறது என கேட்போம். நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாத்தீங்களா, நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். இதுதான் இன்றைக்கு செய்தி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, நேற்றைக்கு இரவு எனக்கும் ஒரு குருவானவருக்கும் ஒரு சின்ன உரையாடல் நடந்தது. என்ன உரையாடல் அப்படின்னு சொன்னா, அவர் என்னை விட ரொம்ப வயசுல குறைந்த ஒரு அன்பர். அந்த குருவானவரை நான் கூப்பிட்டு சொன்னேன், தம்பி உங்களை பார்த்து நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன், பூரிப்படைகின்றேன். இவ்வளவு இளம் வயதுல இவ்வளவு நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களே அப்படிங்கறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அதோட மட்டுமல்ல, புத்தகங்கள் நிறைய வாசிக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் காட்டி கொண்டிருக்கின்றது. எனவே வாசிக்கிற பழக்கம் இருக்கு, எழுதுகிற பழக்கம் இருக்கு, எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதோட மட்டுமல்ல, அர்ப்பணத்தோடு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையும் உங்களிடம் இருக்கின்றது. எனவே எனக்கு நீங்க ஒரு நல்ல மாதிரிகையா இருக்கிறீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, சாமி அப்படிலாம் ஒண்ணும் பெருசா சொல்லாதீங்க, உங்களை மாதிரி பெரியவங்க தான் எங்களுக்கு மாதிரிகை, நாங்க உங்களுக்கு எப்படி மாதிரிகையா இருக்க முடியும் அப்படின்னாரு. இது கரெக்டா தப்பா? ஏ ஜூனியர் கேன் பி எ ரோல் மாடல் டு எ சீனியர். இது கரெக்டா தப்பா? இல்ல சீனியர் தான் ஒரு ஜூனியருக்கு ரோல் மாடலா இருக்க முடியுமா? இதுதான் நேற்று எங்க ரெண்டு பேருக்குள்ள வாதம். என்ன பதில் சொல்லுவீங்க? ஹலோ, எல்லாரும் இருக்கிறீங்கள? எஸ், என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு இளம் வயது மனிதர் பெரிய மனிதருக்கு மாதிரிகையாக இருக்கலாமா, இல்ல பெரிய மனிதர் தான் இளையவர்களுக்கு மாதிரிகையாக இருக்க முடியுமா? கேக்கல. ரெண்டும் அப்படிதானா? நான் அவற்றை சொன்னேன், தம்பி இளமையா இருக்கிறவர் முதியவருக்கு மாதிரிகையா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் உண்டா? அப்படி ஒண்ணும் கிடையாத, இருக்கலாம. முதியவர் கண்டிப்பாக தன்னுடைய வயதினுடைய முதிர்ச்சியிலே என்ன செய்ய வேண்டும், இளையவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். இது எழுதப்படாத ஒரு சட்டம். ஆனால் இளையவரும் என்ன செய்யலாம், முதியவருக்கு மாதிரியாக இருக்கலாமே என்று சொல்லிவிட்டு அவற்றை சொன்ன தொடக்க நூல்ல நீங்க படிச்சிருப்பீங்களா தம்பி? தொடக்க நூல எல்லாரும் படிச்சிருப்போம். என்ன ஜோசப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, யோசேப் என்று சொல்லப்படக்கூடிய, பழைய உடன்படிக்கை நூலில் சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். அவங்க வீட்டில் அவர் தான் இளமையான ஒரு மனிதர். அதுக்கு முன்னாடி 10 பேர் இருக்கிறாங்க குழந்தைங்க. ஆனால் இந்த யோசேப் என்ன செய்யப்படுகின்றார், தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே புறந்தள்ளப்படுகின்றார், ஒதுக்கப்படுகின்றார், வெறுக்கப்படுகின்றார். அப்பா இவனை தானே தூக்கி தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறாரு, இவனுக்கு தானே அவ்வளவு பாசத்தையும் கொடுக்கிறாரு என்று சொல்லி ஒரு பொறாமை நிறைந்த மனதோடு சகோதரர்கள் அத்தனை பேருமே இந்த சகோதரனை என்ன செய்தாங்க, ஒதுக்கி விட்டாங்க, கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கிணத்துல போட்டாங்க, இவன் சாகட்டும் என்று சொல்லி. ஆனா அதுல இருந்த ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் இரக்க குணம் வந்துச்சு. அவன் சொன்னான், இப்படி தம்பியை விட்டுட்டு போறாம அவன் செத்து போவானே,
அவனை வெளியே எடுத்து கொண்டு வந்து யாருக்காவது வித்துடலாம். அப்பாட்ட போய் என்ன செய்யலாம், அவன் செத்துட்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கிணத்திலிருந்து தூக்குனாங்க, வித்துட்டாங்க. விற்கப்பட்ட இந்த யோசேப்பு ஆண்டவரால் என்ன செய்யப்பட்டார், கண்டுகொள்ளப்பட்டார். ஆண்டவர் அவரை என்ன செய்தார், அரசவைக்கு அனுப்பினார். அரசவையில் இருந்த அரசி சூழ்ச்சியோடு இவனை வளைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனா அந்த யோசேப்பு என்ன செய்யல, ஆண்டவருடைய மகனாகவே கடைசி வரை இருந்தார், விட்டுக் கொடுக்கல. அந்த காம சூழ்ச்சிக்கு அடிபணிந்து போகவில்லை, விலை பெயர்ந்து போகவில்லை, உறுதியான மனநிலையோடு இருந்தார். ஆண்டவர் அவரை இன்னும் உயர்த்தினார். எப்படின்னா, அந்த சகோதரர்கள் அத்தனை பேருமே இவனிடம் வந்து என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு, பஞ்ச காலத்தில் கையேந்தி நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்ப இந்த சூசை, இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு மாதிரியா தானே இருந்தார். அப்போ எ ஜூனியர் கேன் பி எ ரோல் மாடல் டு எ சீனியர் அப்படிங்கறதுல என்ன கிடையாது, தப்பு கிடையாது தம்பி அப்படின்னு. கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, வாழ்விலே நாம் அத்தனை பேருமே திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேருமே நாம் மற்ற பிற மக்களுக்கு மாதிரிகையாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட மாதிரிகையை கொடுக்க போகின்றோம், அதுதான் இன்றைக்கு நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்முடைய உடை, நடை, பாவனைகள், சொல் அத்தனையுமே, முழு மனித வாழ்வுமே பிற மனிதர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், மாதிரிகையாக இருக்க வேண்டும். நான் என்ன பேசுகின்றேன் என்பதை என்னோடு இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நான் எப்படி உடை உடுத்துகின்றேன் என்பதை என்னோடு இருப்பவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய நடை எங்கே போகிறது என்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உலகமாகவே இந்த உலகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விதங்களிலும் இன்றைக்கு என்ன செய்யப்படுகின்றோம், நாம் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாவிட்டாலும், இன்றைக்கு நாம் அத்தனை பேருமே கண்காணிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். எனவே ஒரு கண்காணிப்புக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். இன்னைக்கு எல்லாருமே கையில மொபைல் வச்சிருக்கிறோம். நாம நினைக்கிறோம் மொபைல் ரொம்ப மதிப்புக்குரியதாக இருக்கின்றது, விலை உயர்ந்த மொபைல் வச்சா இன்னும் பெருமையாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு எல்லாமே நீங்க அந்த மொபைல்ல எதை பேசுதீங்களோ, எதை அனுப்புதீங்களோ, அந்த மொபைல்ல என்னென்ன காரியங்கள் நடக்கின்றதோ அத்தனையும் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. சம்பந்தமே இல்லாத வேறொரு நபரினால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை, கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது, அதுதான் சத்தியமும் கூட. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் ஒரு விதத்திலே கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், என்ன கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், என்ன மாதிரிகையை காட்டிக் கொண்டிருக்கின்றோம், எத்தகைய ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு, நான் திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்பதை நம்முடைய சொல், செயல், சிந்தனை வழியாக இன்றைக்கு பிற மக்களுக்கு நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு கேட்டு பார்க்க நம்ம ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார். அதனால்தான் மிக அருமையாக சொன்னார், நான் உங்களுக்கு மாதிரிகையை காட்டியிருக்கின்றேன், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் மெஸ்ஸியா என்றும் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆமா, நான் போதகர் தான், நான் மெஸ்ஸியா தான், நான் ஆண்டவர் தான். ஆண்டவரும் போதகரும் மெஸ்ஸியாவாகிய நானே உங்களது பாதங்களை தொட்டு கழுவுகின்றேன் என்று சொன்னால், நீங்களும் இந்த மாதிரிகையை பின்பற்றி பிற மனிதர்களது பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மிக அற்புதமாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைக்கு கேட்டு பாருங்கள், நெஞ்சை தொட்டு கேட்டு பாருங்கள், என்னுடைய வாழ்வு இன்றைக்கு எத்தகைய மாதிரிகையை காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது, நல்ல மாதிரிகையை காட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றதா. நான் கிறிஸ்தவன் என்பதை இன்றைக்கு என்னுடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தனையானாலும் நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேனா, இல்லை என்னுடைய சொல், சிந்தனை, செயல் அனைத்துமே இன்றைக்கு துர்மாதிரிகையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றதா, நேர்மறையான வளர்ச்சிக்கு வாழ்வுக்கு இட்டு செல்லுகின்ற செயலாக அமைந்திருக்கின்றதா, அல்லது எதிர்மறையான காரியங்களை அது விளைவித்துக் கொண்டிருக்கின்றதா.
கேட்டு பாருங்கள் பிரியமானவர்களே, பவுல் அடிகளார் தன்னுடைய மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது அற்புதமாக எழுதுவார். உங்களது பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மற்ற பிற மக்களுக்கு, மற்ற பிற மக்களினுடைய வாழ்வுக்கு, அவர்களுடைய வளர்ச்சிக்கு துணை செய்கின்ற பேச்சாக இருக்க வேண்டுமே ஒழிய கெட்ட வார்த்தை எதுவும் உங்களது வாயில் நின்று ஒருபோதும் வரவே கூடாது என்று சொல்லி ஆணித்தரமான ஒரு செய்தியை பவுலடிகளார் தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கின்றார். அது பேச்சில் மட்டுமல்ல, என்னுடைய உடை, என்னுடைய நடை, நான் காட்டுகின்ற பாவனைகள் இருக்கின்றதே, அத்தனையிலுமே கிறிஸ்து இயேசு மிளிர வேண்டும். அதனால்தான் கிறிஸ்து இயேசு நம் ஒவ்வொருவரையுமே தன்னுடைய சொந்த சாயலிலே உருவாக்கினார், தன்னுடைய சொந்த பாவனையிலே உருவாக்கினார். எனவே கிறிஸ்துவாகவே நாம் இருக்கின்றோம், கிறிஸ்துவாகவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம், கிறிஸ்துவாகவே, மறு கிறிஸ்துவாகவே நாம் இந்த மண்ணுலகிலே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, என்னை யாரு பார்த்துட போறாங்க, என்னைய பார்த்தா பாடம் படிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. நாம் எந்த விதத்திலும் பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். கோவிலுக்கு வந்தா இங்க இருக்கிற நாலு பேர் நம்மளை பார்க்கறாங்க, வேலைக்கு போனா அங்க இருக்கிற நாலு பேர் நம்மளை பார்க்கறாங்க, வீட்டுலதானே நான் இருக்கிறேன் அப்படி நாம நினைக்கலாம். வீட்டுல தான் நீங்க இருந்தாலும் கூட உங்களது குழந்தைகள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள், சுற்றி இருக்கின்ற மற்ற பிற மனிதர்கள் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி நாம் எல்லா விதங்களிலும் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலையுமே கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்திலே, அவருடைய விழுமியங்களுக்கு ஏற்ற விதத்திலே நாம் சரியாக செய்ய முன்வருவோமையானால் நிச்சயமாக நம்மையும் பார்த்து இந்த சமூகம் என்ன சொல்லும், என்ன சொல்லும்? அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே அந்த மனிதர்களுடைய நடத்தையை பார்த்து என்ன சொன்னார்கள், இவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்மையும் பார்த்து இந்த சமூகம் என்ன சொல்ல வேண்டும், இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வழிபடுகின்றவர்கள், இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை வணங்குகின்றவர்கள், இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தங்களது மீட்பராக, மெசியாவாக, ஆண்டவராக கொண்டிருக்கின்றவர்கள். எனவே இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, இவங்க கலப்படம் செய்ய மாட்டாங்க, இவங்க பொய் புரட்டுகளை பேச மாட்டாங்க, இவங்க கள்ளத்தனங்களை செய்ய மாட்டாங்க, இவங்க வாயிலிருந்து தீய வார்த்தைகள் எதுவும் வராது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் முறைப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமூகம் நம்மையும் பார்த்து என்ன சொல்லும், இவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும். அப்படி ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கையை இந்த மண்ணுலகிலே வாழ்வதற்காகவே நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் எல்லாருமே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் அழகாக திருச்சபை என்ன சொல்கிறது என்று சொன்னால், குருத்துவத்திலே எல்லாருக்குமே பங்கு இருக்கின்றது. நாங்க மட்டும் குருக்கள் என்று சொல்லுவதற்கில்லை, பொது குருத்துவம் என்று ஒன்று உண்டு. அந்த பொது குருத்துவம் வேறு, பணி குருத்துவம் வேறு என்று சொல்லி, பணி குருத்துவத்தில் நாங்கள் முழு நேர பணியாளர்களாக இருக்கின்றோம், பொது குருத்துவத்திலே நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் ஞானஸ்தானம் கொடுக்கிற வேளையில குழந்தைக்கு என்ன கொடுக்கறாங்க, கிறிஸ்மா என்கின்ற அந்த தைலத்தை பூசுகின்றார்கள். அப்படி பூசுகின்ற அந்த தைலத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றாய். எனவே நீ மறு கிறிஸ்துவாக மாறி, நீ மறு கிறிஸ்துவாக மாறி இந்த மண்ணுலகிலே நீ என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவின் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் திருமுழுக்கிலே அந்த கிறிஸ்மா என்கின்ற அந்த தைலமானது ஒவ்வொரு குழந்தையின் மீதும் பூசப்படுகின்றது, நம்மீதும் பூசப்பட்டது. எனவே மறு கிறிஸ்துவாக வாழ்வதற்காகவே நாம் அத்தனை பேருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே. எனவேதான் தாவீதரசர் தன்னுடைய திருப்பாடல்ல 82:6 அழகாக சொல்லுவார், நீங்கள் அத்தனை பேரும் உன்னத கடவுளினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. 82:6 என்ன சொல்லுகிறது, நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாருமே உன்னத கடவுளினுடைய மக்கள் என்று சொல்லி மிக அற்புதமாக தாவீதரசர் தன்னுடைய திருப்பாடலிலே சொல்லியிருக்கின்றார். நாம் அத்தனை பேருமே தெய்வங்கள்,
தெய்வத்தினுடைய சாயலை பெற்றிருக்கின்றோம், தெய்வத்தினுடைய பாவனையை பெற்றிருக்கின்றோம். எனவே பூஜிக்கப்பட வேண்டிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும், ஆராதிக்கப்பட வேண்டிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். ஒரே முறைதான் வாழப்போகின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையானது மற்ற பிற மக்களால், அடுத்த தலைமுறையினரால் பூஜிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான, மரியாதைக்குரிய ஒரு அற்புதமான வாழ்வாக நாம் மாற்றிக்கொண்டால் மாத்திரமே கிறிஸ்துவினுடைய ஆசீரை பெற்ற மக்களாக நாம் தொடர்ந்து வாழ முடியும். கிறிஸ்து இயேசுவினுடைய மேலான அருளையும் ஆற்றலையும் பெற்ற மனிதர்களாக இந்த மண்ணுலகிலே நாம் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. எனவே அவருடைய அருளையும் ஆசீரையும் தேடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே நம்மையே கேட்டு பார்த்து, நான் என் வாழ்வு இன்றைக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றதா என்பதை கேட்டு பார்ப்போம். பெரியவங்க மட்டும் இல்லை, இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே, ஒவ்வொரு சிறுவர்களுமே, சிறுமியருமே, ஒவ்வொரு இளைஞருமே நம்மை தொட்டு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என் வாழ்வு இன்றைக்கு என்னை சூழ்ந்திருக்கின்ற மற்ற பிற மக்களுக்கு சாட்சியாக இருக்கின்றதா? நான் படித்துக் கொண்டிருக்கின்ற பள்ளிக்கூடத்திலே என்னோடு பாவனை வந்து கொண்டிருக்கின்றார்களே, படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியருக்கு என்னுடைய ஒழுக்கத்தின் வழியாக, என்னுடைய பண்பின் வழியாக, என்னுடைய அன்பின் வழியாக நான் சார்ந்திருக்கின்ற இந்த மறையை நான் எடுத்து சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேனா? என் ஆண்டவரை நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேனா? என் ஆண்டவர் அன்பு மிகுந்தவர், என் ஆண்டவர் மன்னிக்கின்ற கடவுள், என் ஆண்டவர் பரிவு மிக்கவர், என் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர், என் ஆண்டவர் எல்லாமுமாய் இருந்து என்னிலே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய துணை கொண்டு எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்பதை நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேனா? இதைத்தான் ஒவ்வொருவருமே கேட்டு பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் இந்த பலிபீடத்தில் என்ன செய்தார் ஆண்டவர், தன்னையே நம் எல்லாருக்குமே உணவாக பானமாக கொடுக்கின்றார். நாம் பலவீனர்களாக இருக்கலாம், பாவிகளாக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதெல்லாம் இந்த ஆலய சன்னிதானத்துக்கு எழுந்து வந்து இந்த வழிபாட்டிலே தன்னையே வழங்குகின்ற அந்த ஆண்டவரை வணங்கி ஆராதிக்கின்றோமோ, அப்பொழுது வலு குறைந்து போன நம்முடைய இயல்பிலே அவருடைய வல்லமையானது என்ன செய்யப்படுகிறது, என்ன செய்யப்படுது, புகுத்தப்படுகின்றது, உட்புகுத்தப்படுகின்றது. அவருடைய ஆற்றலும் வல்லமையும் நமக்கு செயல்படுத்த தரப்படுகின்றது. பவுல் அடிகளார் வலு இழந்தவர்தான், அழகாக சொன்னார், நான் வலு குறைந்திருக்கின்ற பொழுதுதான் கடவுளினுடைய வல்லமை எனக்குள்ளாக பாய்ச்சப்படுகின்றது. எனவே அவருடைய ஆற்றலை பெற்று, அவருடைய அருளை பெற்று நான் அவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவேதான் அவருடைய அற்புதமான மொழி, வாழ்வது நான் அல்ல, என்னிலே கிறிஸ்துவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். இன்னைக்கு நாமும் அப்படி சொல்லத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பவுலடிகளார் மட்டுமல்ல, நாமும் இப்படி நிச்சயமாக உச்சரிக்க முடியும். எப்பொழுது இந்த ஆலய சன்னிதானத்திலே என் ஆண்டவர் எனக்காக தன்னையே உணவாக கொடுக்கின்றார், அவர் எனக்காக தன்னுடைய குருதியை பானமாக கொடுக்கின்றார், எனவே அவரை உண்டு அவருடைய குருதியை குடிக்கின்ற நான் அவராகவே மாறி அவருடைய நல்ல காரியங்களை, அவர் விட்டு சென்ற பணியினை இந்த மண்ணுலகிலே தொடர்ந்து செய்வதற்காக நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்கின்ற அந்த நல்ல உணர்வுகளோடு நல்ல மாதிரிகையை காட்டி வாழ இந்த நாளிலே நாம் பிரதிக்கினை எடுத்துக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய சாட்சிகளாக, சீடர்களாக இந்த மண்ணுலகிலே இறுதி மட்டும் வாழ்ந்து ஆண்டவருடைய மேலான ஆசீரை பெற்று செல்ல விளைவோம். ஆமென்.